Hello everyone, I am Kanitharan. Welcome to our channel, Students Pedia. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அதாவது பிளஸ் டூ ஜுவாலஜில பாடம் ரெண்டு அதாவது மனித இனப்பெருக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க்ஸ் நாலு சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான நாலு ஃபைவ் மார்க்ஸ், அதாவது இந்த நாலு ஃபைவ் மார்க் படிச்சினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, கண்டென்ட் குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்து சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புக்கில் ஒரு தேடி படிச்சு பாருங்கள், அப்புறம் இந்த படம் போட்டு எழுதுங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபைவ் மார்க் ஆண் இனப்பெருக்க மண்டலம். ரெண்டாவது ஃபைவ் மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் இனப்பெருக்க மண்டலம். இதுவும் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இதுலேயும் எவ்வளோ ஈஸியான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பார்த்து இந்த படத்தோட பாகம் முறைஞ்சி எல்லாம் குறிச்சிருங்க. ஓகே, இது வந்து பெண் இனப்பெருக்க மண்டலம் ரெண்டாவது ஃபைவ் மார்க். மூணாவது ஃபைவ் மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா கருவுறுதலின் நிகழ்வுகள். அதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னோம், அதாவது புக்கில் இருக்கிற ஒரு அஞ்சு பாயிண்ட், அதில் நாம் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னோம். இதில் இரண்டில் எது வேணாலும் எழுதிக்கோங்க, எப்படி எழுதினாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஃபைவ் மார்க் அப்படியே வந்துடும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். இது வந்து மூணாவது இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க், கருவுறுதலின் நிகழ்வுகள். அடுத்து நாலாவது இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா மாதவிடாய் சுழற்சி. அதாவது பார்த்தீங்கன்னா நாலு நிலையில் நடக்கும், மாதவிடாய் நிலை, நுண்பை நிலை, அண்டச்செல்வன் நிலை, லூட்டியஸ் பிறப்பு நிலை அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மட்டும் நம்ம ஈஸியாக சொல்லியிருந்தோம், அதை வேணுனாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் நாலு முக்கியமான ஃபைவ் மார்க் ரெண்டாவது பாடத்தில் இருக்கக்கூடியது. ஒன்று ஆண் இனப்பெருக்க மண்டலம், இன்னொன்று பெண் இனப்பெருக்க மண்டலம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கருவுறுதலின் நிகழ்வுகள், கடைசியாக வந்து மாடவராய சுழற்சி நிலை. ஓகே, இந்த நாளை மட்டும் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பாக இதில் வந்து நாலு ஃபைவ் மார்க் எழுதலாம், பத்து த்ரீ மார்க் எழுதலாம், இருபது டூ மார்க் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், குடிக்கலாம் ஒரு டிஸ்லைக், ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட்ல பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.